வெதர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சம்மர் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூலிங்கா இருக்குது. இந்த கூலிங்னஸுக்கும் மனிதனுடைய மனதிற்கும் தியானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. என்னன்னு பாக்கலாமா? கேக்குது இல்ல, நான் பேசுறது கேக்குது இல்ல, எல்லாத்துக்கும் இப்ப கையை அடிக்கடி தூக்கி காட்டலாம். கேக்குது இல்ல, ஆமாவா இல்லையா இந்த மாதிரி அடிக்கடி உங்க வாயை பிடிக்கிட்டே இருப்போம் நானு. ஏன் அப்படின்னா உங்க ரியாக்ஷனை வச்சு மட்டும்தான் இங்க இருந்து கண்டென்ட் வரும், இல்லைன்னா வராது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. டீல், இது கிளாஸ் மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க, ஜாலியா ஒரு ஒரு டிஸ்கஷன் பண்ண போறோம் ஓகேவா? வாழ்க்கையை பத்தின டிஸ்கஷன். இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லாத மேட்ரு, பல பேர் ஏமாத்தின மேட்ரு, பிஹெச்டி படிப்பெல்லாம் எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா எப்படி புரியும், எப்படி புரியும்னே உங்களுக்கு புரிய விடாம பண்ணிட்டாங்க கடைசி வரைக்கும். அது எப்படி ஏன் எனக்கு புரியுது உங்களுக்கு எல்லாம் புரியாதா? பேசிக்கான காமன் சென்ஸ் என்ன அப்படின்னா, வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த வாழ்க்கைன்னு எப்படி சிறப்பா வாழ்றதுன்றதுக்கு ஒரு புரிதல் இல்லை, அவ்வளவுதானே விஷயம். இதுல என்ன பெரிய மிகப்பெரிய கம்ப சூத்திரம் ஒளிஞ்சிருக்குது? மேட்ரு என்னன்னா, இவ்வளவுதான் அப்படின்றத சொல்லியாச்சு அப்படின்னா அப்புறம் எங்க போய் தேடி போவீங்க நீங்க அவங்கள மறுபடியும்? இவ்வளவுதான்ப்பா, இப்ப கையை மூடி நான் வச்சிருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ என்ன இருக்கு என்ன இருக்கு, மகாவிஷ்ணு உள்ள என்ன இருக்கு, மகாவிஷ்ணு உள்ள இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கு, இவ்வளவுதாங்க அப்படின்ட்டுனா அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு மகாவிஷ்ணு? புரியுதா நான் சொல்ற கான்செப்ட்? புரியுதா உங்களுக்கு? சோ எதுக்காக இத வந்து இவ்வளவு ஓப்பனா சொல்றேன்னா, வள்ளலாரே எல்லாத்தையும் அருட்பால ரொம்ப ஓப்பனா தெளிவா பேசிட்டு போயிட்டாரு. திருவள்ளுவர் திருக்குறள்ல ஞான வெட்டியான்ற புக்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரு பகவத்கீதையில சொல்லிட்டு போயிட்டாரு. கம்பர் ராமாயணத்துல சொல்லிட்டாரு. எல்லாமே எல்லாருமே நபிகள் நாயகம் திருக்குறள்ல சொல்லிட்டாரு. ஜீசஸ் பைபிள்ல சொல்லிட்டாரு. அகத்தியர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட புத்தகங்கள்ல சொல்லிட்டாரு. திருமூலர் திருமந்திரத்துல சொல்லிட்டாரு. எல்லாமே சொல்லியாச்சீங்க, நான் என்னத்த போய் புதுசா சொல்ல போறேன் உங்களுக்கு? நத்திங் நியூ, ஆல் இஸ் ஓல்டு பட் ஓல்ட் இஸ் கோல்டு. புரிஞ்சுதா புரியலையா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்டு பட் தேர் இஸ் சம்திங் பிட்வீன் யூ அண்ட் ஓல்ட் ஓல்ட் அண்ட் த கோல்டு. அந்த பிட்வீன் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இதுக்கு நீங்க என்ன குருவா பாக்கணும்ன்றது இல்ல, என்னைய வந்து பாத்தீங்கன்னா கடவுளா கும்பிடணுன்றது இல்ல, ஆற்றல் நிலை, நீங்களே ஆற்றல் நிலையா மாறிடுவீங்க. இதுல என்ன பெரிய, நான் என்ன பெரிய ஆற்றல் நிலை, உங்களை மாதிரிதான் நானும் சுத்திட்டு இருந்தேன் ஒரு காலகட்டம் வரைக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என் உடலே ஆற்றல் நிலையமா மாறிடுச்சு. எப்படி 24 மணி நேரமும் தவ நிலையில எப்படி இருக்கிறதுன்றதா இப்ப உங்களுக்கு உபதேசம் பண்ண போறேன். எந்த வித ஒளிவு மறைவும் இன்றி எந்த மூளைக்கு உலகத்துல எங்க போனீங்கன்னா இவ்வளவு ஓப்பனா ஒரே கிளாஸ்ல சொல்லித்தர மாட்டாங்க. எனக்கு மடியில கனம் இல்ல, பயம் இல்ல, எனக்கு அவசியமே இல்ல. நீங்க இதுக்கப்புறம் நீங்க வந்தாலே எனக்கு அவ்வளவு இல்ல, வரலனாலும் அவ்வளவு இல்ல. இந்த மென்டாலிட்டியில இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் ஈஸியா கொடுக்க முடியுது. நாளைய பத்தின கவலை இருந்தாதானே இன்னைக்கு சேர்த்து வைக்கணும்னு தோணும் எனக்கு. இப்ப எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, புள்ள இருக்கா, அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு சேர்த்து வைக்கணும், எனக்கு ஒரு வீடு கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாம் பண்ணணும்னு நான் நினைச்சாதான் இப்ப கிளாஸ் எடுக்கிற அமௌண்ட் எல்லாம் எனக்கு சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும்னு தோணும். என் கூட இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா, என்னடா வர்றதை பூரா எடுத்து டெய்லி 300 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கணும், மனசு விசாலமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் உங்களுக்கு இறைவன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓ, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றப்ப, காசி போயிருந்தேன், ஆட்டோக்காரருக்கு 300 ரூபா கொடுக்குறேன், பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா 200 ரூபா அப்படின்னு வந்து சொல்றாங்க. 200 ரூபா டிப்ஸா வச்சுக்கோங்க கொடுத்துட்டு நான் மூவ் பண்ணி வரேன். என் கூட வந்த ஒருத்தருக்கு அது வந்து பிடிக்கல, நான் கொடுத்தாலும் அவர் தடுக்கிறாரு பாருங்க, மனசு வர மாட்டேங்குது பாருங்க, அந்த 200 ரூபா ரிட்டர்ன் வாங்கிட்டு வர்றாரு. இப்படிதான் பல பேர் இருக்கீங்க. கொடுக்கணும்னு கான்சியஸ் மைண்ட் சொல்லும், கொடுக்க வேணாம் சப்கான்சியஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்புறம் எப்படி நல்லது பண்ணுவீங்க? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொண்டு வந்து கொட்டுங்க, நான் சொல்றேன் உங்க ஏரியாலயே பண்ணுங்கப்பான்னு சொல்றேன். எதனாலங்க எல்லாத்துக்கும் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்ற, புரிஞ்சுக்கீங்க நல்லா. பல பேத்துக்கு நிம்மதியா தூக்க வராத காரணமே என்னன்னா, மனதளவுல எதையாவது கண்டவனை பத்தி பேசுறது, கண்டவனை பத்தி திங்க் பண்றது, அசிங்க அசிங்கமா திட்டுறது, இவன் நல்லா இருக்கூடாது நினைக்கிறது, அவன் நல்லா இருக்கூடாது நினைக்கிறது, இவ்வளவு விஷயம் எண்ணங்கள்ல ஓடுச்சுன்னா அதெல்லாம் அப்புறம் கர்ம பதிவுல பதியும் தானே. அப்புறம் பதிஞ்சதுன்னா எப்படி நிம்மதியா தூக்கம் வரும்? கனவுலயே அதே கருமம், அதே கன்றாவிதான் ஓடும். நீங்க எல்லாம் சொல்லலாம் நான் ரொம்ப நல்லவன், அப்படிலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நானே நல்லவன் கிடையாது. எப்படி எனக்கே கான்சியஸ்னஸா இல்லைனா பொறாம குணம் வருது, கேவலமான எண்ணங்கள் வருது, லஸ்ட் தாட்ஸ் வருது, உங்களுக்கு எப்படி வராம இருக்கும்? அப்ப ஒத்துக்கணும், ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அடுத்த கட்ட அதை திருத்திட்டு போகவே முடியும். அப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது?
இதுக்கு தவம் பண்ணா கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. தவம் பண்ணா கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவு பிறக்குமானு கேட்டா இப்ப தெளிவெல்லாம் பிறக்காது. புரிதல் வேணும், புரிதல் மட்டும்தான் எல்லாத்தையும் மாத்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளான இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்றேன், இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஏன் எல்லாத்துக்கும் வலிக்குது, குத்துது, குடையுது தெரியுமா? ஒரே காரணம், இந்த வாழ்க்கையை உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் மேட்ரு, சத்தியமா அவ்வளவுதான் உண்மை. இப்போ நான் ஏன் அவ்வளவு ஜாலியா இருக்கேன்னா எல்லாத்தையும் கனவா பாக்குறேன், ஜாலியா இருக்கேன். நீங்க ஏன் உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் ரியாலிட்டியா பாத்துட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு வலிக்குது. இதை ப்ரூவ் பண்ணிடலாமா? கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவனுக்கு இரவு ஏது, பகல் ஏது? ஆனா அவனுக்கு உயிர் இருக்குல்ல. ஆனா இரவு பகல அவனுக்கு காட்டாம இருக்கிறது எது? மனம்ன்ற ஒண்ணு அவனுக்கு இல்ல, கரெக்டா? அப்ப மனிதன் மனமற்ற நிலைக்கு போயிட்டான்னா எதுவுமே கிடையாது, எல்லாமே சூன்யம், ஜீரோ தான். எத்தனை பேத்துக்கு புரிஞ்சு? அப்ப நம்ம என்ன மேட்டர்னா நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஆண்னா இப்படி இருக்கணும், பெண்ணா இப்படி அழகா இருக்கணும், அப்படி எல்லாம் இல்ல. நீ அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ஆண்டவன் வந்து கிரியேட் பண்ணிட்டான், அவ்வளவுதான். இந்த செட்டப்புக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி தூங்கிட்டு இருக்கும் போது எல்லாம் கனவுனே தெரியாம கனவு கண்டு பயந்து எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கனவுன்னு நினைக்கிறீங்களோ, ஃப்ரீ ஆகுறீங்களோ, அந்த மாதிரி இந்த மொத்த வாழ்க்கை கனவுன்றது இன்னும் உங்களுக்கு தெரியல. நான் விளையாட்டுக்கு சொல்ல, சத்தியமா என்ன உங்களுக்கு 3:30 ஜம்மு காஷ்மீர்ல உட்காந்துட்டு உங்களை எல்லாம் மனித வெடிகுண்டா மாத்தி நான் என்ன பண்ண போறேன்? தீவிரவாதியாவா மாத்த போறேன் உங்களெல்லாம்? இல்ல உங்களுக்கு ராங்கான உபதேசம் பண்ணி சினிமால இருந்து ராங் டர்ன் பண்ணி இந்த பக்கம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஏன் இதை இதை பரப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏமாந்து போயிட்டு இருக்கீங்க. இதை உண்மையான வாழ்க்கைன்னு நினைச்சு மேட்ரிக்ஸ் படத்துல வர மாதிரி தான், டைமென்ஷனுக்குள்ள டைமென்ஷன் போயிட்டே இருக்கிறோம். ஆத்மா மட்டும்தான் நிரந்தரம், உடல் நிரந்தரமே கிடையாது. இன்னைக்கு பானு விஸ்வநாத், திலகவதி, சபரீசன், ரங்கராஜ், கனிமொழி, சந்தியான் இருக்கிறவங்க நாளைக்கு வேற வேற பேர்ல பிறப்பீங்க. அப்பயும் நான் சொல்ற மாதிரி அவனும் ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பான், அவன் சொல்றத கேட்கலாம், மறுபடியும் பிறப்பீங்க. இப்படியே செத்து செத்து விளையாடுவீங்க வடிவேல் படத்துல வர மாதிரி. ஒழுங்கா சொன்னதை கேட்டுக்கிட்டீங்கன்னா தப்பிச்சு பொழைச்சுக்கலாம், இல்லாட்டினா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஆசைதான் வாழ்க்கையில, எல்லாத்தையும் இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. கல்யாணத்தை பத்தி இன்னைக்கு ஓப்பனா சில விஷயங்கள் பேசுறேன். கல்யாணம் பண்ணாம பல பேர் இருக்கீங்க, உங்களுக்கு நிம்மதி ஆகுறதுக்கு உண்டான ஓப்பனான ஒரு டாக் ஒண்ணு பேசுறேன், புரிஞ்சுக்கங்க. முடிஞ்சா புடிச்சுக்கங்க. நான் சூக்காத்தான் சொல்லுவேன், ஆனா ஓப்பனா சொல்லுவேன், முடிஞ்சா புடிச்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம்? நம்ம ஜாலியா இருக்கணும்ன்ற உணர்வுக்காக தான் கல்யாணம் பண்றோம், கரெக்டா இல்லையா? உடல் அளவுல கிடைக்கக்கூடிய செக்ஸா இருக்கட்டும், பிறக்கக்கூடிய குழந்தையா இருக்கட்டும், குழந்தை விளையாடக்கூடியதா இருக்கட்டும், குழந்தை மூலியமா கிடைக்கக்கூடிய இன்பமா இருக்கட்டும், அந்த குழந்தை படிக்கிறதுல கிடைக்கக்கூடிய இன்பமா இருக்கட்டும், அந்த குழந்தைய பார்த்து 4 பேர் புகழக்கூடிய இன்பமா இருக்கட்டும், எல்லாமே எதுக்காக நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த உணர்வு நிலைய சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே? ஒரு மாதிரி உங்களுக்குள்ள ஏதோ ஜாலியா இருக்கு. குழந்தை பிறக்கும் போது ஜாலியா இருக்கு, செக்ஸ் வச்சுக்கும் போது ஜாலியா இருக்கு, குழந்தைங்க கூட விளையாடும் போது ஜாலியா இருக்கு, இதை பண்ணும் போது ஜாலியா இருக்கு, அதை பண்ணும் போது ஜாலியா இருக்கு, சமைக்கும் போது ஜாலியா இருக்கு, சாப்பிடும் போது ஜாலியா இருக்கு, இது ஜாலியா இருக்கு, அது ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கிறதுக்காக தான் உங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, கரெக்டா இல்லையா? எஸ் ஆர்னோ? அப்ப உங்களுக்கு தேவை ஜாலி தான் வாழ்க்கையில. முடிச்சிடலாமா ஒரே வார்த்தையில? அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இந்த உலகம் சார்ந்த எதை தேடி போனீங்கனால அந்த ஜாலி ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது, உங்களை கொன்றும். சிகரெட் அடிக்கிறீங்க, கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கும், கண்டினியூவா அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உயிர் போயிடும் ஒரு நாள். சரக்கு அடிக்கிறீங்க, கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கும், கண்டினியூவா குடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா செத்து போயிருவீங்க ஒரு நாள். செக்ஸ் வச்சுக்கிறீங்க, ஜாலியா இருக்கு, கண்டினியூவா செக்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா செத்து போயிருவீங்க ஒரு நாள். எல்லாமே எனர்ஜி வேஸ்ட். உண்மையான ஜாலி, நிரந்தரமான ஜாலி, சந்தோஷமா ஜாலியோ ஜாலி எதுனா ஆணும் பெண்ணும் சல்லாபம் கொள்வது கலவி, செக்ஸ் சொல்றாங்க. அதுல ஊடல், புணர்தல், காமம், கட்டிப்பிடித்தல், முத்தமிடுதல், ஊடுதல், இது எல்லாமே திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறுங்கிறாரு திருவள்ளுவர். அப்போ அந்த ஊடுதல் அதெல்லாம் விட்டுருங்க. ஆர்கசம்ன்ற அந்த ஸ்டேட் நான் சொல்றேன், எஜாகுலேஷன் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 5 to 6 seconds, அதை மீறி நம்மளால இருக்க முடியறது இல்லை. ஆனா அதுதான் இருக்கிறதுல உயர்ந்த இன்பமா எல்லாரும் கருதுறீங்க, அதுக்காக கல்யாணமே பண்ணிக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு இன்பத்துக்காக கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை மேய்ச்சு
மாமனார் மாமியார மேய்ச்சு, புருஷ பொண்டாட்டிய மேய்ச்சு, சுத்தி இருக்கிற சமுதாயத்தை மேய்ச்சு, இவங்களுக்கு இல்ல எதுக்குடா அந்த கருமத்தை கல்யாணம் பண்ணி தொலைஞ்சோம், நம்ம நிம்மதியா கல்யாணமே பண்ணாம இருக்கலாம்னு எத்தனை பேருக்கு தோணி இருக்கு? ஆனஸ்டா பதில் சொல்லணும். இதுக்கு நம்ம இண்டிபெண்டன்டாவே இருந்திருக்கலாமே, இதுக்கு எதுக்குடா கல்யாணம் பண்ணோம்? இதுதாங்க ஃபேக்ட், இவ்வளவுதாங்க உலகம். நீங்க ஜாலிக்காக தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றீங்க, எதுவுமே உங்களுக்கு ஜாலியை கொடுக்காது. எல்லாருமே சுயநலமாதான் வாழ்றாங்க. அப்படி உங்க புருஷன் ரொம்ப தங்கமான ஆள்னா அவர் மாதிரி இன்னொருத்தர் கூடவே வச்சு வாழ சொல்லுங்க, எப்படி வாழ்றாருன்னு பாக்குறேன். அவருக்கு தேவை ஒரு உடல் இன்பம். அதே மாதிரி உங்களோட மனைவி அவ்வளவு ஒரு பியூரான ஒரு பர்சன்னா இன்னொரு மனைவி கூட வாழ சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கணவனோட தான் வாழ முடியும், ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு உடல் தேவை இருக்கு, பொருளாதார தேவை இருக்கு. நாளைக்கு நாலு பின்ன சம்பாரிச்சு போடணும். குழந்தை குட்டி வந்தாச்சு அப்படின்னா அதுக்கு சம்பாதிக்கணும், அதுக்கு சொத்து சேர்க்கணும், கமிட்மெண்ட் எல்லாம் பாருங்க. இப்ப என்னதான்டா பண்ண சொல்றேங்களே, இந்த திட்டு திட்டுறியடான்னு சொல்லாதீங்க. சிம்பிள், நம்ம வாழ்க்கைக்கு கல்யாணம் அவசியம் தானு முடிவு பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். உங்களுக்கு தேவை ஜாலின்னா சிங்கிள் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன், பீயிங் சிங்கிள் இஸ் த வெரி பெஸ்ட் ஆப்ஷன். இல்லனா கல்யாணம் பண்ணி அவஸ்தப்பட்டு 80 வயசுல நொந்து குமுறிட்டு இருக்கிறவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து மாடர்ன் சாமியார், அதனால இப்படித்தான் பேசுவேன். எம்மா என்னை தப்பா எடுத்துக்கிட்டீங்கனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒரு 2K கிட்ஸ் மாதிரி தான் நான் இப்ப ரியாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு உங்களுக்கு. ஏன் அப்படின்னா சில விஷயங்களை உங்க லெவலுக்கு இறங்கி சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படி பிக் பாஸ் பார்த்து கேட்டு போயிருக்கீங்க. ஆண்டவரின் கட்டளைகளை பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு உண்மையான ஆண்டவரை மறந்துட்டீங்களேங்க. எங்க போய் முட்டிக்கிறது? சரி ஓகே விடுங்க, நம்ம ஏன் அரசியல் பேசணும்? நம்ம பழையபடி ஆன்மீகத்துக்கே வருவோம். எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரே காரணம் தான், இன்னைக்கு சொல்லி சோழியை முடிச்சிடறேன் தெரிஞ்சுக்கங்க. நீங்க பண்ண தப்புக்கு தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் சிம்பிள். நான் எப்ப தப்பு பண்ணலாம் கேட்காதீங்க, பண்ணிருக்கீங்க அவ்வளவுதான். பண்ணதுனாலதான் மனித பிறவியை எடுத்திருக்கீங்க. இப்ப என்னன்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது எல்லாம் ஏதோ அது வாட்டுக்கு நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. முட்டாள்தனம், அறியாமை, எல்லாம் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸ்கெட்ச் போட்டிங்க ஒவ்வொன்னு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே இப்ப இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஸ்கெட்ச் போட்ட மாதிரியே பல பிறவிகள் எடுப்பீங்க, முடிச்சுக்குங்க. இந்த பிறப்பின் சுழற்சியிலிருந்து தப்பிச்சே ஆகணும் நீங்க. இந்த தாண்ட அகங்காரத்தினாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனைகளும் உங்களுக்கு. தாண்ட அகங்காரத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனையும். தாண்ட ஒண்ணு மட்டும் விட்டுட்டீங்கன்னா எல்லாமே உங்களை தேடி வந்துடும். இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் சூட்சமோ. தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழுங்கிறார் திருவள்ளுவர். தாண்ட அகங்காரம் நீங்கின ஒருத்தனை இந்த உலகத்துல இருக்கிற மொத்த உயிர்களும் கடவுளாவே பார்க்குமா? இது மட்டும் கிடையாது, இன்னும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க ரமண மகரிஷி? என்ன சொல்றாரு? எந்த கேள்வி கேட்டாலும் அது யாருக்கு வருதுன்னு பாரு, யாருக்கு வருதுன்னு கேளு, யாருக்கு வருதுன்னு பாருனே அங்கேயே கொண்டு நீ பாட்டுவார். ஏன்னா அந்த நான்ற தன்மை ஒண்ணு மட்டும் போயிருச்சுன்னு வைங்களேன், பிரம்மம் நிலை பெற்றான் அவனுக்குள்ள. பிரம்மம் நிலை பெற்றுச்சுன்னா அவன் சக்தி நிலையமா மாறிடுவான். எப்படி மின்மணி பூச்சி வந்து ஒரு ஒளியை பார்த்தா வெளிச்சத்தை பார்த்தா தானா பறந்து போகுமோ, அந்த மாதிரி உங்க செல்வ வளம், பொருள் வளம், வீடு, வாசல், வசதி, நற்பேறு, ஞானம், மெய்ஞானம், அஞ்ஞானம் எல்லாத்தையும் சிறந்து விளங்கக்கூடிய மொத்தத்தையும் உங்களை நோக்கி ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. மனமற்ற நிலைக்கு எப்பெல்லாம் போறீங்களோ, ஓ ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உட்கார்ந்து தவம் பண்ணுவீங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், அதுக்கப்புறம் 24 மணி நேரம் தவத்திலேயே இருப்பீங்க. தாண்ட ஒரு விஷயத்தை மட்டும் இழந்துருங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், உடனே இழக்க முடியாது. எப்படிப்பா இழக்கிறதுனா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப புரிஞ்சுக்கங்க. இப்ப ரோட்ல போறீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆள், சமுதாயத்துல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர்னால மதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாப்புலர் ஃபிகர். போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரன் உங்களை வந்து நிப்பாட்டி கண்டபடி கெட்ட வார்த்தையில திட்டுறான், அசிங்க அசிங்கமா திட்டுறான், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹானஸ்டா சொல்லணும், வாயில சொல்லுங்க, எனக்கு தெரியும். ஏன் திட்டுறீங்கன்னு கேட்கணும். ரைட், ரைட், வேற வேற, நான் திருப்பி திட்டுவேன், வேற அடிச்சிருவேன், வேற. சரி, இந்த மாதிரி எனக்கு நடந்தது, இது எனக்கு நடந்த சம்பவம் தான், நான் என்ன தெரியுமா பண்ணேன்? சரிங்க சாமி, தெரியாம ராங் ரூட்ல வந்துட்டேன், மாறி போய்க்கிறேன், நான் பாட்டுக்கு பேசாம வந்துட்டேன். ஆனா அவனுக்கு தெரியாது, அந்த போலீஸ்காருக்கு தெரியாது, டெய்லி அவருக்கு மத்தியான சாப்பாடு நான் என்ன நம்ம பண்ற பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல இருந்தா 10 சாப்பாடு போயிட்டு இருக்குன்றது அவருக்கு தெரியாது. இது இப்போ இது எனக்கு தெரியும், இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கலாம், நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருக்கலாம்,
இல்ல இன்ஃபேக்ட் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டெபியூட்டி ட்ரஸ்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. எனக்கு கமிஷனரை தெரியும், ஐஜியை தெரியும். இது போக வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டோட அடிஷனல் கவர்மெண்ட் லீடர் அண்ணனை தெரியும், பாரதிய ஜனதா கட்சியில ஆள் தெரியும், ஏடிஎம்கேல தெரியும், டிஎம்கேல தெரியும். எனக்கு தெரியாத ஆளே கிடையாது, எல்லாம் தெரியும். சரி, நான் இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அந்த நேரத்துல எப்படி இருக்கணும், பாவம் அவன் விஷயம் தெரிஞ்சா இப்படி திட்டுவானா, பேசாம நம்ம வாட்டுக்கு போயிடறோம்னு போயிருந்த இவ்வளவுதான் ஞானம். இந்த பக்குவத்தை உங்களுக்கு, இந்த பக்குவம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், நீ எழுதி வச்சுக்கணும். எவன் திட்டும் போதும் அப்படியே திட்டுறதையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய தன்மை என்னைக்கு உங்களுக்கு வருதோ, உங்களுக்கு ஞானம் வந்து விட்டது என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஆனா ஒருத்தன் திட்டும் போதே நான் அதுக்காக எவன் திட்டினாலும் அப்படி இருக்கணும்னு நான் சொல்லல. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா போங்க. ஒருவன் உன்னை கல்லை கொண்டு எறிந்தால் நீ பூவை கொண்டு எரி, மறுபடியும் கல்லை கொண்டு எறிந்தால் மறுபடியும் பூவை கொண்டு எரி, மறுபடியும் கல்லை கொண்டு எறிந்தால் நீ பூ தொட்டியை கொண்டே எரின்ற, தப்பே கிடையாதுங்கிற, முடிச்சு விடுங்கன்ற மேட்டர். அதுக்கப்புறம் என்ன அவ்வளவு பொறுமை? பொறுமை ஒரு எல்லைக்கு தானே. ஒருவன் உன்னை கல்லை கொண்டு எறிந்தால் பூவை கொண்டு எறி, மறுபடியும் கல்லை கொண்டு எறிந்தால் மறுபடியும் பூவை கொண்டே எறி, மறுபடியும் கல்லை கொண்டு இருந்தால் பூ தொட்டியை கொண்டு எறி, சாவட்டும், அவன் உயிரோடு இருக்கணும்னு அவசியமே இல்லைன்ற. எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த மேட்டர்? ஏன்னா அப்படிப்பட்டவன் ஒண்ணு மென்டலா இருக்கணும், இல்லைன்னா கிரிமினலா இருக்கணும். மென்டலா இருந்தா மன்னிச்சு விட்டுறலாம், நம்மளே பெரிய மென்டல் யோக பாதைக்கு வரும்போது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒன்னா நம்பர் மென்டலா தான் சுத்திட்டு இருக்கோம், நம்மள கண்ட்ரோலே பண்ண முடியாது. எந்த நேரத்துல எதை பேசுவோம், எதை சுத்துறோம், எதை திங்கிறோம், எப்ப எந்திரிக்கிறோம், எப்ப தூங்குறோம். எங்க அம்மா எல்லாம் மிரண்டு போய் உட்கார்ந்துருக்காங்க, இவன் எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியாது. டக்குன்னு உருண்டு பிறண்டு கதறிட்டு இருப்பேன், டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மேல உட்காந்துகிட்டு இருப்பேன். இந்த பேய் என்ன வேலையெல்லாம் பண்ணுவோம், அத்தனை வேலையும் பண்ண தோணும். ஏன் உள்ள இருந்து ஆற்றல் ஏறுறப்போ மரம் ஏறணும்னு தோணும், டக்குன்னு குடுக்குடுன்னு 2.5 கிலோமீட்டர் ஓடணும்னு தோணும். ஒரு டைம் என் கோட ரெட்டு கூட ஓடி வந்தார், 3.5 கிலோமீட்டர் கூட. எதுக்குதான் ஓடணும்னு தோணுச்சுன்னா, நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருந்தேன், எனர்ஜி அவ்வளவு ஃப்ளோ இருக்கும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் இப்ப வெளி உலகம் பைக்கெல்லாம் கேட்கும் போதே எப்படி இருக்கும் உங்களுக்கு? சரியா லூசு பாயிண்ட் இன்னைக்கு கிளாஸ் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு உங்களுக்கு. அதான் உண்மை. பீரியட்ஸ் டைம்ல இருக்கிற பொண்ணுக்காவது 3 நாள் தான் பிரச்சனை, எங்களுக்கு 24 மணி நேரம் பிரச்சனை, 365 நாளும் பிரச்சனை. எப்போ மூடு ஸ்விங் எப்படி இருக்கும்னே தெரியாது. அதனால அப்படின்னா நிம்மதியா இருக்கிறேன்ப்பா, சந்தோஷமா இருக்கிறேன். யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, ஹாய் ஹலோன்னு ஒரு மெசேஜ் பண்ண தேவையில்லை, ஒரு டெக்ஸ்ட் பண்ண தேவையில்லை, டைமுக்கு ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை, ஆர்மியில இருக்கிற மாதிரி ஆசையா கூப்பிட்டு கொஞ்சம் தேவையில்லை, எதுவும் பண்ண தேவை. எனக்கு தேவைன்னா எங்க அப்பன் காஞ்சி விஸ்வநாத சாமியை கொஞ்சிட்டு போறேன், என்னப்போ சிவதூதி நித்தியாம்மா இருக்காங்க, அவங்களோட திருப்பாதங்கள் இருக்கு, திருவடிகள் இருக்கு, கண்ணை மூடிட்டு அதை கட்டி பிடிச்சி படுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சுகம். நீங்க வந்து துபாயில எமிரேட்ஸ்ல போய், நீங்க வந்து பிசினஸ் கிளாஸ்ல போய், டாப் ஹோட்டல்ல 65வது ஃப்ளோர்ல நீங்க வந்து சூட் ரூம் எடுத்து நீங்க வந்தனால உங்களுக்கு அப்படி ஒரு இன்பம் கிடைக்காது. அப்படிப்பட்ட இன்பம் எனக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லுங்க உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறது? நான் பிறவா நிலை வேண்டும், அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவா நிலை வேண்டும் தான் நான் கேட்கிறேன். மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் அமைச்சிருக்காங்களே, மறுபடியும் எனக்கு எல்லாத்துக்கும் ஓகே. எனக்கு ஒரே பையன், இந்த ஸ்கூல் படிக்கிறது மட்டும் தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. எப்படி உட்கார்ந்து 12 வருஷம் 12வது வரைக்கும் படிச்சு பொறுமையா பொறுப்பா, ஐயோ இறைவா இதுக்காகவே அடுத்த பிறவி வேணான்ற. நான் நீங்க எல்லாம் எதுக்காக அடுத்த பிறவி வேணான்றீங்களோ தெரியல எனக்கு. சத்தியமா நான் ஸ்கூலுக்கே போக கூடாதுப்பா, ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கக்கூடிய பஞ்சாயத்து உலகத்திலேயே கிடையாது. பாருங்க, நினைச்சாவே எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் படப்படக்கு பயமா இருக்குது. இமயமலை வந்து எனக்கு எதுல பயம் பாத்தீங்களா? சே, உங்களுக்கு எல்லாம் பேயில பயம், காத்து கருப்புல பயம், அதுல பயம், இதுல பயம், எனக்கு ஸ்கூல்ல பயம். அங்க போய் எவங்க, எனக்கு ஸ்கூல் படிப்பே ஒத்துக்கலங்க. நான் அப்பவே சொன்னேன், எல்லா டீச்சருங்களுக்கும் நான் பாடம் எடுத்துட்டு இருந்தேன் அந்த டைம்லயே உட்கார்ந்து. என்ன தம்பி இப்பவே ஓவரா பேசுறான், ஓவரா பேசுறான்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்குள் உள்ளாகிதான் வந்திருக்கேன். அதனால நான் உங்களுக்கு இதனால என்ன சொல்ல வரேன்னா, ஓவர் மீட்டர்ல போய் தான் இப்ப மீட்டர் கரெக்டா போயிட்டு இருக்கு. அதனால இப்ப ஓவர் மீட்டர்ல போறீங்கன்னா போயிட்டே இருங்க, ஒண்ணு தவறு கிடையாது. அடி இடி மட்டும் வாங்கிடாதீங்க இங்க வெளியில, ரொம்ப ஓவரா போய் ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு மீட்டர்ல நீங்களே வந்துருவீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? குட்ட குழம்பிதான் எப்பயுமே தெரியும், புரிஞ்சுதா? குழம்பாத குட்டை தெளிவே தெரியாது. நல்லா குழம்புங்க, நல்லா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிங்க, ஆனா கடைசியில தெரிஞ்சுக்குங்க என்ன தெரியணும். இதுக்கப்புறம் நீங்க வெளியில தேடினீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது, உள்ளுக்குள்ளதான் தேடணும். எனக்கு டிசைன் பண்ணலாம் தெரியும், நல்லா சூப்பரான ஒரு 10 கிளாஸ்லாம் போட்டு இன்னொரு 5000-10000 ஃபீஸ் வாங்க தெரியும். அது என்னோட மோட்டிவ் இல்லை. எக்ஸ்ட்ரீம் என்ற சொல்லி தந்துடுறேன், நான் எந்த பயிற்சி பண்றேனோ அதே பயிற்சி சொல்லி தந்துடுறேன். எப்படி பண்றேனோ அதே டெக்னிக்கே, கஷ்டப்பட்டு பல வருஷம் உட்கார்ந்து கத்துக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் சொல்லித்தரேன். போனா போதும், போற வழியில தூக்கி குப்பையில போட்டு போயிடாதீங்க. வைரக்கல்ல தானே இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியவே தெரியாது.
ஆல்ரெடி உங்களுக்கு இறைவன் அதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். யூ ஆர் சர்ச்சிங் த டைமண்ட் நெக்லஸ் ஃப்ரம் யுவர் ரூம் டு அனதர் ரூம் விச் இஸ் ஆல்ரெடி இன் யுவர் நெக்ன்றான. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. யூ ஆர் ஹேவிங் எவ்ரி திங். யூ நோ எவ்ரி திங் டு டூ. யுவர் பாடி அண்ட் த மைண்ட் அண்ட் த சோல் ஹாஸ் மோர் இம்மன்ஸ் பவர் அண்ட் நாலேஜ் டு அச்சீவ் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட். ஐ மீன் எனி திங் இன் திஸ் யூனிவர்ஸ். பட் யூ பீப்புள் ஆர் நாட் பிலீவிங். நான் பிலீவிங் என்ன சொல்ல, உங்களவே பிலீவ் பண்ண மாட்டீங்க நீங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. என்ன விளக்கது? கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோள நீரில் அருமுறை சிரத்தின் மேலாம் சிற்பிறவி யோகமாகி திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நலம் செய்கின்ற பூங்குழல் போற்றி போற்றின்றாங்க. அது என்ன விளக்கது? அது என்ன ஜோதி? அது எல்லாம் ஒரே ஜோதி தான். இங்க இருக்கிற ஜோதி தான் புருவ மத்தியத்திற்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆன்ம ஜோதியை தான் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க பிடிக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். இதுக்கப்புறம் உலகத்தை மறைங்க, மறந்துருங்க, இதை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருங்க. இது குழந்தை மாதிரி. இந்த குழந்தை எப்படி பெருசாகும் அப்படின்னா, இதுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா தான் பெருசாகும். இந்த குழந்தை இதுக்கு எப்படி தெரியுமா சாப்பாடு கொடுக்கணும்? கவனம் இங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கவனம் தான் இதுக்கு சாப்பாடு. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சாப்பாடு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த குழந்தை வளர்ந்துகிட்டே வரும். சரி, இந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா என்ன பண்ணும்? கம்மியான டார்ச்ல கம்மியான பார்வை பார்த்துருப்பீங்க. உள்ள இருக்கிறது தான் பெரிய டார்ச். அண்டத்திற்கும் அப்பால் அகண்ட சுடரை பிண்டத்தில் காண்பாயடி குதம்பாயின் குதம்பி சித்தர் சொல்றார். அண்ட கோடி சூரியன் உள்ள இருக்குங்கிறார். அந்த பிரகாசம் வளர வளர்த்துட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் என்னத்த சொல்றது? காணாத காட்சியெல்லாம் காணுவீங்க, பாடாத பாட்டெல்லாம் பாடுவீங்க, பேசாத பேச்செல்லாம் பேசுவீங்க. பாடல்கள் எங்கிருந்து வரும்னே தெரியாது. அருவியா கொட்டும், தத்துவ மலையா பொழிவீங்க. ஒரே வார்த்தை தான் வரும். ரத்தின சுருக்கமா இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசவே முடியாது. அடுத்த வார்த்தையை லாக் ஆவாங்க. சத்தியத்துல நிப்பீங்க, இயல்பா இருப்பீங்க, பிரகாசிப்பீங்க, அறிவொளியில பிரகாசிப்பீங்க. மிரண்டு போவான் எவன்? கோடீஸ்வரன்லாம் வந்து காலில் விழுந்து கிடப்பான். எப்பா எப்படிப்பா இப்படி பேசுற? அந்த விஷயம் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பா. அது எப்படி வரும்? பயிற்சி சொன்னா மட்டும் வராது, பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். எப்படி? அடிச்சு 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 உடைக்கிற மாதிரி தான் அது. லாக் ஆயிருக்கிற டோரை அடிச்சு 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 உடைச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உள்ள இருக்கக்கூடிய ஆன்ம ஒளி பிரகாசம் அப்படி இருக்கும். எத்தனை விதத்துக்கு புரிஞ்சு? இது இந்த டோரை உடைக்கணும்னா மூணு சப்போர்ட் தேவை. என்ன? அளவு கடந்த அன்பை இனிமேல் வளர்த்துக்குங்க. நிம்மதியா தூக்கம் வராத காரணமே கண்டவனை பத்தி கண்ட நேரத்துல நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க பண்ண நல்லது கெட்டது துரோகம் நம்பிக்கை துரோகம் எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கீங்க. டெய்லி தூங்கும் போது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு படுங்க. மனசார இதயம் சுத்தமாயிடும், கிளீன் ஆயிடும். ஒரு நாள் இருக்கக்கூடிய பேகேஜை அடுத்த நாள் எடுக்காதீங்க, கேரி ஓவர் பண்ணாதீங்க. அதனால பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வரும். இந்த செகண்ட் எங்க போடுத்தாலும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல நம்ம தூங்கிடணும். அதுக்கு எப்படி இருக்கணும்னா, அடுத்தவங்க கிட்ட நாலு நல்ல வார்த்தை எவனை பார்த்தாலும் பேசுங்க, யாரை பார்த்தாலும் நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்க. நீங்க நாலு நல்ல வார்த்தைகள் சொல்ல சொல்லதான் அந்த நல்ல வார்த்தை அவன் மனசை பாதிச்சு அது பிரபஞ்சத்துக்கு போய் அந்த பிரபஞ்சம் அதுக்கு பலனா உங்க மனசை நல்லா வச்சிருக்கும், உங்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணும். எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை குறை சொல்லிட்டு உங்க மேலேயே தப்பு இருக்குனாலும் அடுத்தவன் மேலேயே தப்பு இருக்குனாலும் குறை கூறி பழகாதீர்கள். ஏன்னா ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் இருக்கு, என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஆல்வேஸ் பிளேம் சம்ஒன் ஃபார் சம்திங் யூ டிடன்ட் ரீச் இட். இஃப் யூ பிளேம் யுவர் செல்ஃப் ஃபார் சம்திங் யூ ஹாவ் ஆஃப் வே ரீச். பட் இஃப் யூ ஆர் பிளேமிங் நோ ஒன் ஃபார் நத்திங் கங்கராச்சுலேஷன்ஸ் யூ ஹாவ் ரீச்ன்றாங்க. அப்படின்னா என்ன? அடுத்தவனே எப்ப பார்த்தாலும் நமக்கு நடந்த விஷயங்களுக்கு அடுத்தவனே குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா போறதுக்கு பல மைல் தூரம் இருக்கு. இல்ல நடந்த விஷயத்துக்கு நான் தான் காரணம்னு பொறுப்பேத்துக்கிட்டீங்கன்னா பாதி தூரம் தான் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். எதுவும் நடக்கல, ஏதோ நடந்தது, ஏதோ போச்சு, ஏதோ வந்தது. இது எவனும் காரணம் இல்லை. ஏதோ போகுது, இறைவனோட டிசைன்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லி எதுக்கும் டெஃபினிஷன் கொடுக்காம எதுக்கும் விளக்கம் கொடுக்காம நீங்க வாட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கங்கராச்சுலேஷன்ஸ், நீங்க வந்துட்டீங்க, ஞான நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த நிலை எப்போ வரும்? எதுக்கும் கவலைப்படாத நிலையில தான் வரும். வீட்டை விட்டு கிளம்புற நினைச்சதுக்கு அப்புறம் அந்த சுண்ணாம்பு டப்பாவை மறந்து எடுக்க மறந்துட்டேனே நினைச்சிட்டு இருக்க கூடாது. கிளம்புனா கிளம்புனதுதான் முடிவுகள் அப்படி இருக்கணும். வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவு. சரி, இப்ப நான் என்ன பண்றது? என் லைஃப்ல எப்படி மாறும்? எல்லா பிரச்சனையும் எல்லா சந்தோஷமும் எல்லா தேவைகளும் எல்லா அனுபவங்களும் உங்க கர்மாவின் விதிப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து சந்தோஷத்துக்கு ரொம்ப ஹாப்பி ஆகாதீங்க, வருத்தத்துக்கு ரொம்ப தோன்றாதீங்க. ஏன்னா ரெண்டுமே யூஸ்லெஸ்.
எல்லாமே ஒரு தூக்கத்துல வரக்கூடிய கனவலைகள் மாதிரிதான், அது வரும் போகும் வரும் போகும். அதனால நோ யூஸ் அட் ஆல். நம்ம இப்போ நான் ஒரே கேள்வி மட்டும் கேட்கற பதில் சொல்லுங்க, கரெக்டா இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை புரிஞ்சிடும். இவ்வளவு நாள் சம்பாரிச்சிங்கல்ல, பல லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருப்பீங்க, இல்ல சம்பாதிக்காம இருப்பீங்க, பல வேதத்தை பாத்தீங்க, அந்த பணத்தை எல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டீங்க, தின்னீங்க, தூங்குனீங்க, வேற என்ன பண்ணீங்க? அந்த காசை வச்சு வேற என்ன பண்ணீங்க? இல்ல நான் ஒலிம்பிக்ல மெடல் வாங்கினேன், மெடல் வாங்கி சரி எனக்கு பணம் கொடுத்தாங்க, பணம் கொடுத்து அதுவும் சாப்பிட்டீங்க, அவ்வளவுதானே? அப்புறம் மெடல் வாங்கி நான் தான் ஒரு ஒரு கெத்தா இருந்தது, எத்தனை வருஷத்துக்கு கெத்தா இருந்தது? ஒரு ஒரு வருஷம் சொன்னாங்க, அப்புறம் மெடலை தூக்கி பத்திரமா வச்சுட்டேன், வேற என்ன யூஸ்? அதனால என்ன கண்டிங்க? இப்போ நீங்க 100 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்க ஆள்னே வச்சுக்கிறேன் நான். சம்பாதிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, அவ்வளவுதானுங்க பண்றீங்க? வேற என்னங்க பண்றீங்க? வேற பண்ற வேலை ஒரு வேலையும் நோ யூஸ் அட் ஆல். தட் இஸ் த மெயின் திங், தட் இஸ் த மெயின் திங். அப்ப நீ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அவ்வளவுதான் வேலை நமக்கு. அப்ப இதுக்கு எதுக்கு நமக்கு லக்ஸரி வாழ்க்கை? லக்ஸரிக்கு ஆசைப்படுறதுனாலதான் அவுட் ஆகுறீங்க பல பேரு, இஎம்ஐல போட்டு அவுட் ஆகுறது, அதை போட்டு அவுட் ஆகுறது. நல்லா புத்தி உள்ளவன் லீஸுக்கு தான் வீடு இருப்பான், எவனாவது ஹோம் லோன் வாங்குவானா? 40 வருஷம் 50 வருஷம் போய் கடங்காரனா போய் சிக்கிறீங்க? உங்களெல்லாம் நான் என்னன்னு சொல்றேன், சேர்த்து வச்சு ஒரு புது வீடு வாங்க. அப்படி இல்லையா, பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றீங்கன்னா கடன் வாங்குறது தப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஆளுங்களே தண்ணிய குடிக்கிறாங்க, வீட்டு லோன் போட்டு வீட்டுல மாட்டிக்கிறது, பர்சனல் லோனு, பர்சனல் லோனு, டாப் அப் லோனு, அந்த லோனு, இந்த லோனு, ஓவர் டிராப்ட், சிசி, எதுக்கு இவ்வளவு? தேவைக்கு அளவா வாழுங்க. உங்களுடைய தேவைகளை குறைச்சுக்கிட்டீங்கனாவே வாழ்க்கையில முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிடும். எனக்கு இவ்வளவுதான் தேவை, எதுக்கு ஓடுறேனே தெரியாம ஓடிட்டீங்க, அதுதான் பிரச்சனை. எனக்கு இவ்வளவு போதும், இதுதான் என் எய்மு, இதை அச்சீவ் பண்ணா போதும்ட்டு போனீங்கன்னா நிம்மதியா பிரசன்ட்ல வாழுவீங்க. என் பொண்டாட்டி அதை ஆசைப்படுறா, என் குழந்தைங்க இதை ஆசை, இதுக்கு பொண்டாட்டி புள்ளைங்க புருஷன் மூணு பேரும் இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இல்ல ஒருத்தர் தெளிவா இருந்து ரெண்டு பேர் தெளிவில்லைனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் குடச்சல் கொடுத்து நோண்டிட்டு இருப்பீங்க. தேவைகளை குறைங்க. புத்தர் சொல்லிட்டாரு, ஆசையே அழிவுக்கு காரணம். நீங்க பெரிய அறிவாளி மாதிரி அவரை கேள்வி கேட்கறீங்க. அப்ப புத்தருக்கு ஒரு ஆசை இருந்தது இல்ல? என்ன ஆசைன்னா ஆசையே இருக்க கூடாதுன்றதும் ஒரு ஆசை தானே? எப்பா டே சாமிகளா, உங்களை எப்படியா நான் சொல்றது, அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில இருந்துட்டு ஆசையே படாதீங்கடா, நல்லா இருக்கடா, அவர் என்ன அவர் ஆசைப்படாம இருக்கிறக்கா சொன்னாரு? அவர் ஞான நிலையில எவ்வளவு உயர்ந்த மகான், புத்த நிலைக்கு போய் அவர் சொன்னா அவரை போய் லாக் பண்றாங்களா இவங்களோட அறிவுல? புத்தரோட கால் தூசுக்கீடாகுமா நம்ம? எவ்வளவு டிசைபிள்ஸ், எவ்வளவு மகான்கள் அவரால், எவ்வளவு போதனைகள், எவ்வளவு வார்த்தைகளே கிடையாது. தவம் பண்ணுங்க, வாழ்க்கை சிறப்பா மாறும், அவ்வளவுதான். தவத்திற்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. ஏன் தவம் பண்ணணும்? தவம் தான் ஷார்டஸ்ட் வே உங்களை முக்தி பாதைக்கு கொண்டு போறது. முக்தி பாதைன்னா என்னன்னா, இதுக்கப்புறம் பிறவி இல்லாத நிலையை முக்தி நிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தவம் பண்ணணும். தவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நடந்து போறீங்க ஒரு மலைக்கு, 7 நாள் ஆகுது. ஓடி போறீங்க, 6 நாள் ஆகுது. சைக்கிள்ல போறீங்க, 4 நாள் ஆகுது. கார்ல போறீங்க, 1 நாள்ல போயிடுறீங்க. இது கார்ல போற மாதிரி. மலைன்றதுதான் டெஸ்டினேஷன், பிறவி இல்லாத நிலை தான் டெஸ்டினேஷன். இந்த எவல்யூஷனோட வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சியில ஒரு காலகட்டத்துல நீங்களே பிறவி இல்லாத நிலைக்கு போயிடுவீங்க. எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிடுவீங்க. ஆனா இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுக்கணும்னு தெரியாது, எவ்வளவு வழி அனுபவிப்பீங்கன்னு தெரியாது. எத்தனை பேத்துக்கு ஆசை இருக்கு இதோட முடிச்சுக்கலான்னு? முடிச்சுக்கலாம்னா மூச்சை புடிச்சிட்டு நாளைக்கே தொங்குறது கிடையாது. இந்த பிறவி எப்ப முடியுமோ அப்ப முடிக்கிறது. உடனே முக்தி நிலைன்னு நீங்க கேச போட்டு விட்டுறாங்க. தம் மகாவிஷ்ணு நாளைக்கே முக்தி தரன்டாப்ல, அவர் எல்லாத்துக்கும் முக்தி தீட்சை கொடுக்க போறாருன்னு சொல்லி ரூட்டை திருப்பி விட்டுறாதீங்க. ஆமா, முக்தி நிலை என்பது என்ன? ஆசைகளற்ற நிலை, பற்றற்ற நிலை, அவ்வளவுதான் முக்தி நிலை. ஒருத்தர் இப்ப இந்த நிலையிலேயே இப்ப நான் இருக்கிற நிலை ஜீவன் முக்தி நிலைன்னு எடுத்துக்கலாம். பற்றற்ற நிலை, வந்ததுன்னா சாப்பிடுவேன், வரலனாலும் சும் பேசாம நான் பாட்டுக்கு படுத்துப்பேன். வந்ததுன்னா என்ஜாய் பண்ணுவோம், வரலனாலும் நான் பாட்டுக்கு பேசாம படுத்துப்பேன். இருக்குதோ இல்லையோ எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய நிலை, அது எப்படிப்பட்ட நிலை? அதுதான் சித்த நிலை, சிவநிலை, சித்த துரியாதீத நிலை. பயிற்சி பண்ண பண்ண என்ன ஆகுனா, சிறுமூல பெருமூல கிளியும். கிளியும்னா பயந்துடாதீங்க, தேவையற்ற அந்த செதில்கள் கிழிந்து அருளாக மாறும், பிளஸிங்ஸா மாறும்.
தலைவலிக்கும் கிருகிருன்னு சுத்தும் வாமிட்டு வரமா இருக்கும் பயந்துடாதீங்க. பல பேர் பயந்துடுறீங்க. எல்லாமே உங்க கர்ம வினைகள் வெளியேறுதுன்னு அர்த்தம். தைரியமா தீட்சை வாங்குறதுக்கு தைரியம் இருக்கிறவங்க மட்டும் தீட்சை வாங்கிக்கோங்க. இப்பவே ஓப்பனா சொல்லிடுறேன், ஏன்னா பல ஜென்ம கர்ம வினைய ஒரே ஜென்மத்திலேயே அழிக்கணுமா? வழி இல்லாம அழிக்கணுமா? எப்படி அழிக்க முடியும் வழி இல்லாம? அது உணர்வுகளா வெளியேறும். உங்க மைண்டுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய எண்ண பதிவுகள், கோபம் வரும், ஆத்திரம் வரும், கத்துற மாதிரி வரும், சூசைடல் தாட்ஸ் வரும், கேவலமான தாட்ஸ் வரும், கடுப்பு வரும், திட்டுவீங்க அசிங்க அசிங்கமா, எல்லாமே வரும். ஆனா இதெல்லாம் கடந்து தான் வரணும், வேற வழி இல்லை. இன்னைக்கே சொல்லிடுறேன், பயந்துடக்கூடாது. இதெல்லாம் எவ்வளவு தூரம்னால நான் வந்து ஸ்ட்ராங்கா தாங்குவேன்ற தைரியம் இருக்கிறவங்க மட்டும் தீட்சை வாங்கிக்கங்க. இல்லனா உங்களுக்கு சிம்பிளான இன்னொரு பயிற்சி சொல்லித்தரேன், அதுவும் முக்தி நிலை கொண்டு வரும். புத்தர் சொல்லி கொடுத்த பயிற்சி, முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சு சமணங்கால் போட்டு உட்கார்ந்து இப்படி முத்திரை இப்படி கீழே வச்சுக்கிட்டு கண்ணை மூடி போயிட்டு வர மூச்சை மட்டும் கவனிங்க, வேற எதுவுமே பண்ண வேணாம், மீதி எல்லாம் அதுவே சொல்லி கொடுங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான பயிற்சி. இல்ல நான் வந்து தைரியமா கிளாஸ் அட்டன் பண்றேன், எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன், இறைவனா நானா ஒரு கையா நான் பாத்துக்கிறேன், இறைவன் தான் எனக்கு வந்து எண்டு, எக்ஸ்ட்ரீம் எண்டு, ஷோர் வில் மீட். சோ அவர் தான் எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு அப்படின்னு நினைக்கிறவங்க, அவர் எனக்கு கண்டிப்பா தேவை, அவரை எந்த சூழ்நிலையிலயும் நான் பார்த்தே தீருவேன், உடல் அளவுல மன அளவுல எவ்வளவு பெயின் வந்தாலும் அனுபவிச்சே தீருவன்றவங்க மட்டும் தீட்சை வாங்கிக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களவே போட்டு பார்த்துருச்சு. பயம் காட்டும், மைண்ட் செமையா ட்ரிக் பண்ணும், தந்திரம் பண்ணும், செத்துருவன்னு சொல்லும், உங்க அப்பா அம்மாக்கு யாரு பதில் சொல்லுவான்னு கேக்கும், குழந்தை குட்டியை யாரு பாத்துப்பான்னு சொல்லும், அவங்களுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு கேக்கும், இதெல்லாம் நிரந்தரமானு சொல்லும், எல்லாம் பேசும். ஏன்னா அது சரியான தந்திரம் பண்ணும், அது அது இருக்கிறதே ஒஸ்ட் ஃபீல். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. அதனால இப்பவே கட் பண்ணிக்கங்க, உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா ஒரு விஷயத்த பத்தி தெரியலனாலும் தெரியாம இருந்தோம், தெரிஞ்சிருச்சு அதை அப்புறம் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு ட்ரை பண்ணிட்டு வெளியில போற ஓனான தூக்கி வேட்டியில விட்டுட்டு அப்புறம் குத்துதே கூடையினா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதையும் சொல்லிடுறேன் கிளியரா, நம்ம ரொம்ப கிளியரா இருக்கோம், எதா இருந்தாலும் பாத்துக்கலான்ற தைரியம் வந்துருச்சுன்னா தாராளமா வாங்கிக்கோங்க. நான் கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன், எங்க அப்பா காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட அருள்னால 100% உங்களுக்கு அது இறங்கும் அந்த தீட்சை கொடுக்கும் போது. ஒரு சில பேர் உடனே உணரலாம், ஒரு சில பேர் லேட்டரா உணரலாம், ஒரு சில பேர் பயிற்சி பண்ணும் போது உணரலாம். ஆனா ஒரு தாய் தன் குழந்தைக்கு எத்தனை மில்லி லிட்டர் பால் கொடுத்தான்னு தாய்க்கு தெரியாது, எத்தனை மில்லி லிட்டர் பால் குடிச்சதுன்னு அந்த குழந்தைக்கும் தெரியாது. ஆனா குழந்தைக்கு பசி அடங்குனது எப்படி உண்மையாகுதோ அது போல தீட்சை கொடுத்தா கொடுத்ததுதான் அது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆற்றல் நிலை என்னன்றத உணர்வீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க, நடப்பதை ஏற்றுக்க கத்துக்குங்க. ஆற்றல்லாம் வரும் இந்த பயிற்சி பண்ணும்போது, இப்ப நிறைய பவர் வரும், இதை மாத்தலாம் அதை மாத்தலாம்னு தோணும், ஆணவம் வளரும், ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். நீங்க எப்படிதான் அதெல்லாம் கடக்க போறீங்கன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப அதிக நிலை விழிப்புணர்வுல இருக்கும் போதே நம்மள இந்த போடு போட்டு பாக்குது. கொஞ்சம் அசந்தம்னா நீ தான் பெரிய ஆளு, உன்ன மாதிரி பெரிய ஆளுங்களே கிடையாதுன்னு சொல்லி ஆணவத்தை அவ்வளவு அகங்காரத்தை வளர்க்குது. ரெண்டாவது, இப்ப இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறதுனால இப்ப நான் வேற மாட்டிக்கிட்டேன், ஏன் நீங்க நாலு பின்ன பயிற்சி மிஸ்யூஸ் பண்றீங்க, வேற ஏதாவது தப்பா யூஸ் பண்றீங்கன்னா கடைசியில் அந்த கர்மம் நான் தான் சேர்ந்து அனுபவிக்கணும். தயவு செஞ்சு புண்ணியமா போகுது, நல்லா இருக்கட்டும்ன்றக்காக பண்றேன். எனக்கு வந்து கர்ம வினைகளை சேர்த்துறாதீங்க, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க, தேவையில்லாம ஆற்றல்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. சில பல ஆற்றல்கள் வரும், சில பல புரிதல்கள் வரும், சில பல அதிசயங்கள் நடக்கும், எதையும் வெளியில ஓப்பனா சொல்லிடாதீங்க, சொல்லிங்கன்னா அடுத்தடுத்த கட்டம் போக முடியாது. அதனால ரொம்ப சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, இதுக்கப்புறம் ரொம்ப ரகசியம் காருங்க. உங்க நீங்க வளர்றது முதல்ல யாருக்கு பிடிக்காதுன்னா உங்க புருஷன், பொண்டாட்டி, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு தான் பிடிக்காது முதல்ல, அவங்க தான் எதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உள் வளர்ச்சின்றது யாருக்குமே பிடிக்காது. இந்த உலகத்தோட உலகமா எல்லாரும் அம்மனமா சுத்துறாங்க, நம்மளும் சுத்தினோம்னா பிரச்சனை இல்லை. இவனுகிட்ட நம்ம மட்டும் மறைச்சிட்டு கொஞ்சம் டெக்னிக்கா தப்பிக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா இவனுக்கு கடுப்பாயிருவாங்க, ஆஹா என்னடா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா ஆதிவாசி மாதிரி. ஆனா உண்மையாக அவனுக்கு தான் ஆதிவாசி, அதனால அவனுங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இது ஒரு சில புரிதல்கள் வர்றப்போ நிறைய டக்கு டக்குன்னு உங்களுக்கே புரியும், ஒருத்தங்க பேசுறதுக்கு முன்னாடியே நிறைய புரிய வரும், டக்குன்னு வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எப்படி பிரம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாம சும்மா இருக்கும் அமைதியா வாட்ச் பண்ணுதோ அது மாதிரி வாட்ச் தான் பண்ணணும். இதுக்கப்புறம் எது நடந்தாலும், எது நிகழ்ந்தாலும், எந்த அதிசயங்கள் நடந்தாலும் அப்படியே அப்படிங்களாங்க, சரிங்க 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 சரி அப்படிங்களாங்க சரி. உங்க சோத்துல விசம் வச்சா மட்டும் விசம் இருக்கு வேற கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க, மற்றபடி வேற எது நிகழ்ந்தாலும் பேசாம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி வந்து பட்டினத்தா இருக்கு சோத்துல அவங்க அக்கா விச வைக்கும் போது வீட்டப்பம் வீட்டை சுடட்டும் ஓட்டப்பம் ஓட்டை சுடட்டும் தூக்கி போட்டோன்னே வீடு வந்து எரிஞ்சதோ விஷம் கலந்து கொடுத்தோன்னே அக்காவே சொந்த அக்கா கறியா விஷம் கலந்துட்டா. இப்படி நம்ம இருக்கிற ரோட்லயே வந்து பிச்சை எடுத்து நம்ம குடும்பமான மரியாதையை வாங்குறானே.
ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தாங்க. என்ன சிம்பிளான கான்செப்ட்? வாழ்க்கையே நல்லா வாழணும். எப்படி வாழணும், எப்படி வாழணும்னு இது நாள் வரைக்கும் தெரியல. அது எப்படி வாழணும்ன்ற மேப் உங்களுக்கு வேணும்ல, மேனுவல் வேணும்ல. அதை நான் என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் ஏன் அனுபவம் தான், உங்களுக்கு எப்ப அனுபவத்துல வரும் அது? அப்ப என்னன்னா, இந்த பயிற்சி பண்ணும்போது அந்த புரிதல் தானாவே வரும் உங்களுக்கு. எப்படி வாழணும், ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும், ஆணவத்தை மட்டும் வளர்த்துக்காதீங்க, வீணா போயிருவீங்க. எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிருவீங்க மறுபடியும் கீழே. ஆணவம் இப்ப இவ்வளவு தூரம் பேசுறேன், எனக்கு என்ன பில்டப்பா டிப்டாப்பா இருக்கு தெரியாதா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு கார்ல சுத்துறது என்ன, போறது என்ன, வர்றது என்ன இருக்க தெரியாது. ஏன் எப்படி இருக்கிறேன் தப்பி தெரிய? அதாவது இப்ப பண வசதி இருக்கு, பொருள் வசதி இறைவன் கொடுத்துருக்கான், எல்லாமே கொடுத்திருந்தாலும் அதை நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாவே அது இழுத்துட்டு போயிடும் அந்த பாதைக்கு ஃபுல்லா. அப்ப எப்படி இருக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிசிட்டியா, நமக்கு எது தேவையோ அவ்வளவு இருந்தா போதும். கோயம்புத்தூர்ல இருந்து ஜம்மு காஷ்மீர் வரோம்னா ஃபிளைட்டுக்கு டிக்கெட் இருக்கணும், ஏர்போர்ட்ல இருந்து ரூமுக்கு கார் இருக்கணும், அதுக்கு கொடுக்கறதுக்கு டாக்ஸிக்கு காசு இருக்கணும், மூணு வேளை சாப்பாட்டுக்கு அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும், இன்டர்நெட் இருக்கணும், வீடியோ போடுறதுக்கு கேமரா கையில இருக்கணும், இவ்வளவுதான் மைண்ட்ல இருக்கணும். அடுத்த 60 வருஷத்துக்கு உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்க, என் பொண்டாட்டிக்கு என்ன பண்றது, குழந்தைங்களுக்கு எவ்வளவு கொலுசு எடுக்கிறது, அவங்களுக்கு எவ்வளவு சேர்த்து வைக்கிறது, இவங்களுக்கு எவ்வளவு சேர்த்து வைக்கிறது, வீட்டு வாடகைக்கு என்ன பண்றது, எல்லாரும் தான் வீட்டு வாடகை கொடுத்துட்டு இருக்கோம், யாரு தான் வீட்டு வாடகை கொடுக்காம இருக்கிறது? ஃப்ரீயா இருங்க, நடக்கிறது தான் நடக்கும். ஒரு ஒரு முள்ளு கூட தேவையில்லாம விழுகாது, ஒரு ஊசி கூட தேவையில்லாம விழுகாது, எதுவுமே இங்க காரணம் இல்லாம நடக்கல, எல்லாமே காரணத்தோட தான் நடக்குது. நீங்க இங்க, நான் ஹிமாலயாஸ்ல இருக்கும்போது நீங்க தீட்சை வாங்கணுன்றது காரணத்தோட தான் நடக்குது, எத்தனையோ குருமார்கள் இருக்கிறப்போ ஒரு வழிகாட்டியா நீங்க என்ன நம்புறதும் ஒரு காரணத்தோட தான் நடக்குது, பல லட்சம் ஃபாலோவர்ஸ் பல லட்சம் சேனலுக்கு என்டர்டைன்மெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது, பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு இவ்வளவு பொறுப்பா பொறுமையா, இதுவரைக்கும் ஆன்மீகத்தை பத்தி என்னன்னே தெரியாதவங்க உட்கார்ந்து கிளாஸ் தீட்சை வாங்கும் போது, அதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் இருக்கு. காரணமின்றி இங்கு எதுவும் நடப்பதில்லை காஷ்மோரா, அதுதான் உண்மை அப்பா. காரண காரியமின்றி இங்கு எதுவுமே நடப்பதில்லை காஷ்மோரா படத்துல வர மாதிரி அந்த டயலாக் தான் உண்மை. இதை புரிந்து கொண்டவன் பிஸ்தா. எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம்ங்கிறாரு பத்ரகிரியா. முதல்ல சொல்றதே அதான் சொல்ற. எப்படி ஆங்காரம் உள்ளடக்கி, அகங்காரத்தை எடு, ஐம்புலனை சுட்டறுத்து, மெய் வாய் கண் மூக்கு செவி, இதுல எந்த உணர்வு வந்தாலும் அந்த உணர்வு என்னன்ற டேட்டா மைண்டுக்குள்ள போவே கூடாது, அப்படி லாக் பண்ணணும். அப்படி லாக் பண்ணீங்கன்னா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? இது மிகப்பெரிய ரகசியம். ஸ்மெல் பண்ணக்கூடிய விஷயம், தொடக்கூடிய விஷயம். இப்ப ஒண்ணு இல்லைங்க, நான் ஒரு டேஸ்ட் ஒண்ணு சாப்பிட்றேன், சாப்பிட்டோன்னே இது என்ன உப்பு மாதிரி தெரியுதே அப்படின்றது டேட்டா தானே சொல்லுது உப்புன்னு. கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவனுக்கு உப்பு கொடுத்தா அதை எதுவும் சொல்ல மாட்டான்ல. அப்ப உப்புன்னு வைக்கும் போது இது உப்புன்னு சொல்லாத அளவுக்கு உங்க மைண்ட ஆஃப் பண்ண தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேரு தியானம். 10 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ண தெரிஞ்சுன்னா தவம், மணிக்கணக்கா ஆஃப் பண்ண தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் சமாதி. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? டேட்டா போகவே விடக்கூடாது. அது என்ன டேட்டானே கலெக்ட் பண்ண விடக்கூடாது, மூளையில போய் டேட்டாவை கலெக்ட் பண்ணவே கூடாது. ஏன்? அப்சர்விங் திங்ஸ் வித்வுட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அப்சர்விங் திங்ஸ் வித்வுட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கால்ட் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா என்ன? இது ஒரு இது பாக்குறேன்னு, இது போனு கூட நான் பார்க்க கூடாது, இதை பாக்குறேன், இதை பார்த்து அப்படியே பார்க்கணும் அவ்வளவுதான். அது என்ன கலர்னு போக கூடாது, அதை பார்க்கணும் அவ்வளவுதான். இந்த நிலையில அதிக நிலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. 24 மணி நேரம் முழிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும், பசிக்காது, ஃபுல் எனர்ஜியா இருப்பீங்க. ஏன்? மைண்ட் வேற எங்கேயுமே ஓடாது, ஒரே ஃபோக்கஸ் இருந்ததுன்னா. மைண்ட் 100 இடத்துக்கு ஓடுறதுனாலதான் டயர்ட் ஆயிடுறீங்க. ஒரே இடத்துல இருந்ததுன்னா டயர்டே ஆக மாட்டீங்க. நான் 19 மணி நேரம் அந்த 24 மணி நேரம் லைவ்ல பேசினேன், எத்தனை பேர் பாத்தீங்க அந்த வீடியோ? ஃபுல்லா பாக்கறதுனால ஓரளவுக்காவது பாத்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? எப்படி ஒருத்த நாள் எப்படி ஒரு ஒரு 28 வயசு பையனால எப்படி உட்காந்து 19 மணி நேரம் எப்படி பேச முடிஞ்சு? கண்டினியூவா சாப்பிடாம கூட வீடியோ எப்படி பேச முடிஞ்சு? யோசிச்சிங்களா? அதான் யோசிக்கணும்ல. வீடியோ பாக்குறதோட நிப்பாட்டிட்டா எப்படி, எப்படி இதை பண்றான், எப்படி இது நடக்குது, இல்ல இவன் என்ன கடவுளோட குழந்தையா, உண்மையாவே கடவுளோட அவதாரமா? யோசிக்கணும்ல. உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சொல்றேன், நான் தான் கிருஷ்ண அவதாரம், நான் தான் கல்கி பகவான். நம்புறீங்களா? இன்னும் நம்பிட்டீங்க டக்குன்னு, எதை சொன்னாலும் நம்புறீங்களேப்பா. உங்களை எல்லாத்துக்குள்ளயும் இந்த ஆற்றல் இருக்கு. போக்கஸ் 100 இடத்துல டைவெர்ட் பண்ணாம ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா டயர்டே ஆகாது உங்களுக்கு, எனர்ஜி ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். உள்ள இருக்கிற எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும், வெளியில இருந்து எனர்ஜி வந்து வந்து வெளியில போயிட்டு இருக்கும், உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இதுதான் போக்கஸோட பவர்.
எதுலயும் போய் சிக்கிக்க கூடாது. சிக்க கூடாதுன்னா எப்படி, யாராவது உங்களை புகழ்றாங்கன்னா ஆஹான்னு போனீங்கன்னா லாக்கு, கான்சியஸ்னஸ் இழந்துருவீங்க, கனெக்ஷன் கட் ஆயிடும். முத்தம் கொடுக்கும் போது கூட முத்தத்துல இருக்கக்கூடிய காம்பினேஷனை ரசிக்கிற அளவுக்கு தான் போகணுமே தவிர இன்பத்துல போக கூடாது. இதுக்கு மேல நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? காமத்துல இருக்கக்கூடிய ஞானம் இதுதான். ஒருத்த முத்தம் கொடுக்கறான்னா அந்த ஏதோ ஒரு படத்துல கூட வரும், ஜிவி பிரகாஷ் படம் நினைக்கிறேன், ஷாலினி பாண்டே முத்தம் கொடுக்கும் போது இதுல உப்பு இவ்வளவு கம்மியா இருக்கு, இனிப்பு இவ்வளவு ஜாஸ்தி இருக்கு, இவ்வளவு இது 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 புரோட்டீன் இவ்வளவு இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அவனோட ஞான புரிதல பாருங்க. ஆக்சுவலா அதுதான் ஞானத்தோட உச்சம். அது முத்தம் கொடுக்கும் போது ஆஹா சூப்பரா இருக்குன்னா இதான் எல்லாமே பண்ணலாமே. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜி என்ன சொல்றாருன்னா, எந்த பொருளுமே உங்களுக்கு தேவையில்லை, ஒவ்வொரு பொருளை சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டை மட்டும் நல்லா மைண்ட் பண்ணி நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு திராட்சை சாப்பிட்றீங்கன்னா அந்த திராட்சையை நல்லா 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 ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் திராட்சையே இல்லாம ஒரு நாள் கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த டேஸ்ட் எப்படி இருந்துன்னு நினைச்சு பாருங்க, அந்த திராட்சையோட டேஸ்ட் உங்களுக்கு வாய்க்குள்ள வர ஆரம்பிக்குங்கிறார். எத்தனை விதத்துக்கு புரிஞ்சு இந்த மேட்ரு? அப்ப விஷயம் என்ன, மைண்டு தான், வெளியில இருக்கிற திங்ஸ் கிடையாது. பசியோட வாழ்ந்த, பசி இல்லாம வாழவே முடியாதுன்னு நம்புறதுனாலதான் பசி இல்லாம வாழ, பசியோட வாழ முடிய மாட்டேங்குது உங்களால. பசி இல்லாம வாழலான்ற தன்மை உங்க உடம்பு நம்ப ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் பிராக்டிஸ் எடுத்துனா உங்களுக்கு சாப்பாடே தேவையில்லை. வள்ளலார் சொன்ன அமுத விஞ்ஞானம் அதுதான். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியதடி வாழை பெண்ணே, நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடு மந்திரம் திருமூலர் சொல்றாரு. எல்லாமே இங்கதான் இருக்கு. இங்க கவனத்தை வைக்க 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 ஆயிரம் தாமரை இதழ் போல உங்க மூளை பெருசாகி வேற மாதிரி மாறி அருளாக மாறி அங்கிருந்து தேன் ஊறும். அந்த தேனிற்கு பேர் தான் வானாமிருதம் என்று சொல்லுவார்கள். அந்த வானாமிருதத்தை சுவைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பசி எடுக்காது. மனிதனோட உணவு சாப்பாடே கிடையாது, இறைச்சி கிடையாது, விலங்குகள் காய்கள் கறிகள் பழங்களே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, உண்மையான மனிதனோட உணவு இந்த இந்த அமிர்தத்தை சுவைக்க வேண்டும். அந்த அமிர்தத்தை சுவைச்சிங்கனாதான் அடுத்து உங்களுக்கு பசி எடுக்காது. அந்த நிலைக்கு போனவர் தான் திருப்போரூர்ல இருக்கிறார் ஐயா, வேலைக்காரன் ஐயான்னு அவர் பேரு பாலசுப்ரமணியம் நினைக்கிறேன், எக்ஸாக்டா பேர் ஞாபகம் இல்லை. நான் போனாவே அவ்வளோ ஒரு மரியாதையோட வரவேற்பார். 37 வருஷம் அண்ணன் தண்ணி இல்லாம இருக்கிறாப்புல, 37 வருஷம் சாப்பிடாம இருக்கிறாப்புல, தண்ணி குடிப்பாரு சாப்பிடுறது கிடையாது. அவர் எப்படி வந்து போய் எனர்ஜி கிரகிக்கிறாருன்னா, 4 மணி சாயந்தரம் வெயில போய் உட்காந்து ஒரு மேட் விரிச்சு ஆணு வாயை திறந்து வெயில பாக்குறாரு 10 நிமிஷம் ஆணு பாக்குறாரு. அந்த எனர்ஜி ஃபுல்லா உள்ள கிரகிச்சு பேசாம வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடறாரு, நம்ம கூட சாப்பிடவே மாட்டுறாரு. இப்படியே 37 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, இன்னும் இருக்கிறாரு. திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள் கோயிலுக்கு ரைட் சைட்ல ஒரு மலை ஒண்ணு இருக்கு, அது மேல போனீங்கன்னா மேல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில் போறதுக்கு முன்னாடியே ரைட் சைட்ல உள்ள போனீங்கன்னா ஐயாவோட குடில் இருக்கும். வேலைக்காரன் ஐயா வீடு எதுன்னு, வள்ளலார் வேலைக்காரன் ஐயா எது வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, போய் பாருங்க. எப்படி அவரால் வாழ முடியுது? உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரு அவர் இடத்துல, அதே சமயத்துல இன்னொரு இடத்துல இருந்து போன் வருதான், ஐயா எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு வந்து கூட்டு போங்கன்னு. பார்த்தா இதே நேரத்துல அங்க காட்சி கொடுத்துருக்கிறாரு, மொத்தம் ஒரு 3 இடத்துல காட்சி கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பாசிபிள் யோசிக்கணும்ல. உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை எப்படி பிரிப்பது, எப்படி சேர்ப்பது அப்படின்ன கூடிய அந்த கலைக்கு பெயர் மெய்ஞான கலை, திருச்சிற்றம்பல கல்விங்கிறார் வள்ளலார். இது விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா சகலம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும், எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். அருட்பெருஞ்சோதின்னு உள்ள ஒண்ணு இருக்கு, அதை சுடரா பாத்துட்டீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? வள்ளலார் என்ன தெரியுமா சொல்றாரு, செத்திருக்கும் பிணத்தை நான் எழுப்ப வேண்டாம், அவன் போத்தியிருக்கும் துண்டே எழுப்புங்கிறார். அருட்பெருஞ்சோதி எவன் ஒருத்தன் பாத்துட்டானோ பொணத்தை அவன் எழுப்ப வேணாண்டா, அவன் போட்டிருக்கிற துண்டு எழுப்புங்கிறார். இது எப்படி பாசிபிள்? அந்த ஜோதி உடல் மொத்தமும் சாட்சாத் ஈஸ்வர ரூபமாகி அந்த ஈஸ்வரன் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடைக்கு உயிர் பெற்று அந்த ஆடைக்கு உயிர் தரக்கூடிய ஆற்றல் வந்து விடும்ன்றாங்க. அது எப்படி வரும்? பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன், 10 விதமான தசவாய்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இத சகலமும் ஜீவசக்தி ஆகிய வாயுவேன் சிவானந்த பரமஹம்சர் சொல்றாரு. ஆனா இதுல அபானன்றது கீழே தள்ளும் மேல தள்ளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பண்ணுது. தனஞ்சயன்ற வாயு தான் கடைசியா போறது ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம். அது எந்த வழியா வெளியே போச்சோ அந்த வாயுவை அந்த வழியாவே மறுபடியும் உள்ள கொண்டு வர தெரிஞ்சுன்னா உயிர் மறுபடியும் வந்துடும், செத்தவனுக்கு உயிர் வந்துடும். அந்த தனஞ்சயன்ற வாயு ஒரு வாயு உள்ள வந்துருச்சுன்னா மற்ற வாயுக்கள் மறுபடியும் ரீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சோம். அந்த தனஞ்சயனத்தான் யோகிகள் ஜீவ சமாதியில என்ன பண்ணுவாங்கன்னா உச்சியில சகசரால நிப்பாட்டிட்டு உடலை ஆற்றல் நிலையமா மாத்தி பிரம்மத்தோட கலந்துருவாங்க. ஒரு சில யோகிகள் இந்த மெய்
மெய்ப்பொருள் உபதேசம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உடலை விட்டு உயிரை பிரிச்சு எடுத்துருவாங்க, வெளியில கான்சியஸா எக்ஸிட் ஆயிடுவாங்க பாடியில இருந்து. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அப்ப எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுதான் கான்சியஸ் எக்ஸிஸ்ட் தான், பாடியில இருந்து எக்ஸிட் ஆனாங்க. இன்னமும் சூட்சம ரீதியா என்ன வழி நடத்தக்கூடியதை என்னால உணர முடியுது, பல விஷயம் எனக்கு தானாவே புரியுதுன்னா எப்படி புரியும், எப்படிங்க ஒருத்தன் என் புக்கு படிக்கிற பழக்கம் இல்ல சத்தியமா கிடையாது, அப்புறம் எப்படி அந்த பாட்டெல்லாம் பாடுறேன்னு கேட்டா அதையும் நான் சொல்லிடுறேன். டக்குன்னு ஒண்ணு மைண்ட்ல வரும், மெயின் ஞானம் அப்படின்னு வரும், கூகுள்ல போடுவேன் மெயின் ஞானம்னா என்னன்னு பாப்பேன், ஒரு நாலஞ்சு தான் படிப்பேன், மெயின் ஞானம்னா ஒரு பேசிக் மட்டும் தெரிஞ்சுப்ப விட்டுருவேன் அவ்வளவுதான். டக்குன்னு ஒண்ணு மைண்ட்ல உதயமா ஞான குரு அப்படின்னு ஒண்ணு உதயமாகும், கூகுள்ல போடுவேன் ஞான குருனா என்னன்னு சும்மா ரெண்டு மூணு லைன் படிப்பேன், படிக்கிற பொறுமையே கிடையாது, அஞ்சு நிமிஷம் படிச்சேன்னா பேரதிசியம், ரெண்டு நிமிஷம் பார்ப்பேன் அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்படி மைண்ட்ல நின்னதானே தவிர இந்த பாடல்கள், மற்றபடி நான் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே அனுபவங்கள்ல இருந்து கொடுக்கறது தான். உங்களுக்கு அனுபவம்னா என்ன, நான் போய் ஆண்ட அனுபவிச்சேன்றது கிடையாது, மன அளவுல அந்த அனுபவம் அனுபவிச்ச மாதிரியான ஒரு ஃபீல கொடுத்துரும். இதற்கு பேர் தான் கேள்வி ஞானம், சத் விசாரம்ங்கிறார் வள்ளலார். உங்களுடைய ஆன்மாவை நீங்களே கேள்வி கேட்கறது. சோ எல்லாத்துக்கும் பேஸ் ஒண்ணுதாங்க, ஆன்மாவிலேயே இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும், வேற மாதிரி மாறிடுவீங்க, வேற மாதிரி ஆளே டோட்டலா சேஞ்ச் ஆயிருவீங்க. உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து குழந்தைங்க கிட்ட பிஸ்கெட் காட்டுற மாதிரிலாம் காமிச்சு பொய்யெல்லாம் சொல்லிலாம் கூப்பிடல, சத்தியமான உண்மை. 3.5 to 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மகாவிஷ்ணுவை இப்ப பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருக்காங்க எல்லாரும், டிராஸ்டிக்கல் சேஞ்ச் ஆவர். இவ்வளவு தெளிவு இவ்வளவு புரிதல் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்ததுன்னா நான் பண்ண பயிற்சி தான், இவ்வளவு பெரிய வளர்ச்சியெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்றாங்க. யாரும் சொல்லாத இவ்வளவு ஓப்பனா சொல்றாரு, எப்படி அது கூட செகண்டரி, எப்படி இவ்வளவு பேசுறாரு, புக்கே படிக்காம எப்படி இவ்வளவு பேசுறாரு. நானும் படிச்சிருக்கேன் புக்கெல்லாம், படிக்காம படிக்கவே இல்லைன்னு கிடையாது, மிஞ்சி போனா ஒரு 50 pages, 60 pages, அதுக்கப்புறம் படிக்க விருப்பம் இருக்காது. இது எதுக்காக இவ்வளவு தூரம் இதை அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா, என் பெருமையை உங்களுக்கு பரப்புறதுக்காக கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, சராசரி மனிதனுக்குள்ள ஆற்றல் இருக்கு, ஆன்மா பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கும். எங்க மாட்டிக்கிட்டீங்கன்னாலும் தப்பிக்க விட்டுரும் உங்களை, டக்குன்னு ஒரு அறிவு ஒரு ஒரு ஞான புரிதலை கொடுத்து அங்க எப்படி பேசணும், அங்க எப்படி தப்பிக்கணும், எனக்கு ஹிந்தியே தெரியாதான், நீங்க பேசுற ஹிந்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு எனக்கு எப்படினே தெரிய மாட்டேங்குது, சத்தியமான உண்மை. ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுறது புரிய மாட்டேங்குது, அவங்க பேச பேச புரியுது, அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டு இருக்கேன் இங்கிலீஷ்ல, எப்படித்தான் கொடுக்குறேன்னு எனக்கும் தெரிய மாட்டேன். நம்பிக்கை இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு மணி இம்மானுவல் பேசினார்ல அவர்கிட்ட கேட்டுப்பாரு, இது எப்படி பாசிபிள். உணர்வுல கனெக்ட் ஆயிருவீங்க, ஆப்போசிட்ல இருக்கிற உணர்வுல கனெக்ட் ஆகும் போது அவன் என்ன சொல்ல வரான்றது லாங்குவேஜே இல்லாம புரிய ஆரம்பிக்கும். ஒரு நாய்க்கு பேச்சுவார்த்தை நடத்தி தான் புரிய வைக்கணுமா, நீ சாப்பாடு 4 times வாங்கி போறீங்கன்னா 5 times வாழாட்டிரும், ஏன் உணர்வுல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த டைம் நீங்க என்ன சொன்னீங்கனாலும் கேட்கும், போனா போகும் வானா வரும், அதுக்கு தேவை லாங்குவேஜ் இல்ல, உங்களோட உணர்வு கூட அது ஒன்றாயிருக்கு, புரிஞ்சா புரியலையா உங்களுக்கு. நீங்க பேசியே எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்படி முடியும், ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உணர்வுல செயல்பட்டுகிட்டு இருக்கான், நீங்க மட்டும் எனக்கு வந்து பேசி புரிய வைக்கின்றீங்க, எப்படி பேசி புரிய வைக்க முடியும், முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கலாம். நான் உணர்ந்ததெல்லாம் எப்படி, இப்ப நான் ஒரு பொருளை பாக்குறேன், அது எந்த டேட்டாவும் இல்லாம அப்படியே மைண்ட் ஆஃப் பண்ணிட்டு பாக்குறேன்னு டக்கு நான் நிறுத்துறேன், ஒரு செகண்ட் இப்ப நான் நிறுத்துறேன்னு வைங்க, நிறுத்திட்டேன், இதை நான் எப்படி புரிய வைக்கிறது உங்களுக்கு, நான் நிறுத்திட்டேங்கன்னு தான் சொல்ல முடியுது. மைண்டுக்குள்ள போய் அந்த எண்ணங்கள் வரும்போது அதை லாக் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்கன்னா புரியுமா உங்களுக்கு. இந்த புரிதலை எது கொடுக்கும்னா பயிற்சி தான் கொடுக்கும். எத்தனை விதத்துக்கு புரிஞ்சு,